போகும் இடம் வெகு தூரம் இல்லை அந்த படம் இன்னைக்கு ரோஹிணி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு வெளியாகிருக்கு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சிவா, அந்த படத்தினுடைய அறிமுக இயக்குனர் மைக்கேல் ராஜா, அடுத்து நடிகர் பவன், படத்தினுடைய கதாநாயகி மேரி. ஸோ இன்றைக்கி இந்த படம் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல படங்கிற ஒரு பேர் கிடச்சிருக்கு. குறிப்பாக என்னுடைய கதாபாத்திரம் நளினமூர்த்திங்கிற கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருமே பாராட்டுறாங்க. நீண்ட நாளைக்கு பிறகு பத்திரிகையாளர்கள், சினிமா வித்தியாசமான படங்களை ஆதரிக்கிறவங்க எல்லாருமே இதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், என்றைக்குமே நல்ல படைப்புகளை தமிழக மக்கள் வந்து வரவேற்க தவறியதில்லை. அந்த வகையில் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற படம் பார்த்து இப்போ உள்ள தேட்டரில் படம் பார்த்தவங்கெல்லாம் எல்லாருமே ரொம்ப நெகிழ்வாக பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. நீண்ட இடைவேளைக்கு பிறகு நானும் முதன்முறையாக இன்றைக்கி சினிமா தேட்டருக்கு வந்தேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. படம் பார்க்காதவங்க தேட்டரில் போயிட்டு படத்தை பார்த்து படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும், ஒரு நல்ல படத்தை பார்த்த நிறைவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு நம்புறேன். இப்போ சமூகத்தில் வர நிறைய படங்கள் வந்து ஒவ்வொரு விதமான அழுத்தத்தை, ஒவ்வொரு விதமான கதைகளை, இந்த படம் வந்து மக்கள்கிட்ட எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நல்ல எண்ணங்களை விதைக்குது, நாலு பேருக்கு நாலு நல்ல விஷயங்களை செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மையை உருவாக்குது. யாருக்கு என்ன நடந்தால் நமக்கு என்னென்னு கடந்து போகாமல் அவர்களுடைய பிரச்சனையும் நம்மளுடைய பிரச்சனையாக நினைக்கணுங்கிற ஒரு நல்ல உயர்ந்த நோக்கத்தை தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நிறைய படங்கள் வந்து சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அரசியலை பேசுது. ஸோ இப்போ அந்த மாதிரியான கதைகள் வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து அவசியம் நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மக்களுக்கு எல்லாமே தெரியும், பட் இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம இருக்கிற பரபரப்பு, அவங்களுடைய வாழ்க்கை போராட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதை கடந்து மறந்து போயிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களை திரும்ப மக்களுக்கு ஞாபகப்படுத்துறது ஒன்றும் தவறில்லை. இந்த படத்தில் எல்லா விஷயங்களையுமே இயக்குனர் வந்து அலசியிருக்காரு. ஒரு அடித்தட்ட மக்கள், ஒரு ஏழை எளிய மக்கள், ஒரு பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த அனைத்து பேர்களுக்குமே அவர்களுக்கு வாழ்க்கையில் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக கையாண்டுருக்கிறது தான் படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க. ஸோ இது நிச்சயமாக நமக்கான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதேமாதிரி நேற்று விஜய் சார் வந்து கட்சி கொடி பாடல அறிமுகம் பண்ணியிருக்காங்க, அதாவது கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி கட்சி கொடியை அறிமுகப்படுத்தின பிறகு கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவருமே வந்து அந்த கட்சிக்கு கொடிக்கான விளக்கத்தை விரைவில் சொல்கிறேன்ட்ருக்காரு, அந்த கட்சியினுடைய கொள்கைகளையும் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த விதத்தில் ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற உயர்ந்த எண்ணத்தில் அரசியல் செய்ய வரக்கூடிய யாராக இருந்தாலும் ஜனநாயக நாட்டில் நம்ம வரவேற்கணும். அந்த விதத்தில் ஒரு மக்களுக்கு பரிச்சயமான ஒரு நடிகர், அவர் ஒரு மக்கள் பணி செய்ய வர்றாருன்னா அதை நான் வரவேற்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.